இல்ல இந்த பொண்ணு பேசிட்டே தான் இருக்குமா? அந்த பொண்ணு என்ன பேசினா பிரச்சனை இல்லை, நான் பண்றேன். இங்கதான் இருக்கு, சொந்த வீடு தான். சொந்த வீடு தானே அந்த பொண்ணுக்கு? எனக்கு தலைதான் வலிக்குது இப்ப. இவனை எப்படிதான் வந்து என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியவே மாட்டேங்குது. சேர்ந்துடுங்கக்கா, அதுதான்டா அதான்டா பதில். சேர்ந்தும் அவன் அந்த பொண்ணு கிட்ட பேசியிருந்தானா? வேஸ்ட் தானே எனக்கு. அப்போ பாத்துங்க என்ன பண்றீங்க, பண்ணுங்க. பேச மாட்டேன், பேசினா நான் பாத்துக்கிறேன். நீங்க தான் இருக்கு அந்த பொண்ணு, எங்கேயும் போயிருந்தேன். லாஸ்டா என்ன உனக்கு என்ன மனசுல இருக்குன்னு கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அப்புறம் என்ன இது முஸ்லீம் பொண்ணா? அது போட்டோ பார்க்கும்போது ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டுட்டு இருந்தது முஸ்லீம் மாதிரி. அவருக்கோசம் போட்டு அப்பா அம்மா ஸ்ட்ரிக்ட் எல்லாம் இல்லையா? அந்த பொண்ணுக்கு ஒரே பொண்ணு, வீட்டுல ஒரே பொண்ணு. நான் பதில் சொல்றேன். என்னதான் முடிவு சொல்லு. என்னால நான் சத்தியமா சொல்லுவா, ஒரு வாரமா ரொம்ப வந்து டிப்ரெஷனா இருக்கேன். என்னால டிப்ரெஷனா இருக்கேனா நான் நம்ப மாட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் நம்ப மாட்டேன். அந்த பொண்ணு கிட்ட கேட்டாலும் நம்ப மாட்டேன். நான் வந்து சொல்லுவேன், ஜாலியா தான் சுத்தி இருக்கேன். நானே பார்த்தேன் அன்னைக்கு ரோட்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா தான் சுத்துற. ஏய் ஊய் நேட்டு நீ டிப்ரெஷன்ல இருக்கனா நான் நம்பணுமா? நீ பாக்கல நிஷாவுன? நானும் நிஷாவும் தான் இப்ப அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு சுத்திட்டு இருக்கோம். நீ இந்த மாதிரி நடிப்பெல்லாம் நடிக்காத, டிப்ரெஷன்ல இருக்காளா சார்? இன்ஸ்டால ஸ்டோரி போட்டா நீ டிப்ரெஷன்ல இருக்கன்னு அர்த்தமா? வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டா நீங்க டிப்ரெஷன்ல இருக்கன்னு அர்த்தம்? என்னதான் பண்ணும், என்னதான் நீ பண்ண போற? அது சொல்லு, பேசதான் போறியா அந்த பொண்ணு கிட்ட? நான் அதான் பிளாக் எல்லாம் பண்ணலம்மா. என்னமா பண்ணாய்? என்னமா இது எப்பறம் பேசுறீங்க? நான் அப்புறம் பிரச்சனை பண்ணுங்க பரவாயில்லையா? தெரியுமா பண்ணுமா? நீ என்ன ஆதுற? நான் நீ பண்ண மாட்டீங்க மா. நான் பண்ண மாட்டேம்மா. பண்ணனா இதுக்கு அப்புறமா வந்து இதுக்கு தான நான் உன்னை நான் லவ் பண்ண சொல்லு. நல்லா இது ஸ்வீட்டை தூக்கி வைக்கிற மாதிரி பேசுனியா? அப்போ இப்ப இந்த மாதிரி பண்றதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணியா? ஆ உன்னை நம்பி தானே எல்லாம் லவ் எல்லாம் பண்ணி மீடியால ஃபுல்லா வீடியோஸ் போட்டு வச்சிருக்கேன். சொல்ல அசு, வாய திறந்து பேசு. என்னால எதுமே பேச முடியல இப்ப. சத்தியமா என்னால எதுமே. நீ ஜாலியா இந்த பொண்ண பாத்துட்டு போலாம், எனக்கு தான் பேர் வரும். ஆல்ரெடி அசு கூட வீடியோ பண்ணா, இப்படி சுத்தனா அப்படி சுத்தனான்னு. ஏய் ஒண்ணு இல்ல, இதுக்கு அப்புறமா பண்ண மாட்டேன். ஓகேவா? சாரி, மன்னிச்சுக்கோ. நீ பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன் இதுக்கு மேல. ஐயோ நான் என்னடா என்ன பண்ணனும் சொல்ல? நீ சொல்ல உண்மை தானே அப்போ? ஏய் அதெல்லாம் விடு, நான் பிராங்க்னு சொல்றேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ பாத்தியா? என்ன வீடியோ தெரியுமா? லிப்ஸ்டிக் இங்க கடிச்சு வச்ச மாதிரி. ஆனா இவன் போட்டேன்னு சொல்றான். அது போட்ட மார்க், அந்த லிப்ஸ் மார்க்குக்கு மேல இவன் போட்ட அந்த மாதிரி வீடியோ. லிப்ஸ்டிக் வீடியோ, லிப்ஸ்டிக் வீடியோ. நீ அந்த வீடியோ அந்த பொண்ணோட தான் இருந்திருக்கேன். நான் தான் வந்து மென்டல் மாதிரி அப்பவே போயிட்டு இருக்கணும். நான் எல்லாம் உனக்கு தான சப்போர்ட் பண்ணாங்க. நான் தான் பண்ணோம். விடு, சாரி, மன்னிச்சுக்கோ. உன்னை நான் எப்படி நம்புறது? என் கைய தொடாத தெய்வம் செஞ்சு. சாரி சொல்லு. உனக்கு சாரின்னு தல விடு. சாரி. என்ன இதுவே நான் பண்ணிருந்தா உங்களுக்கு என்ன இருக்கும்? சரி விட்டு, என்ன பண்ணிருப்ப அதை மட்டும் நீ சொல்லு. நான் வேற எதுவுமே கேக்கல. என்ன பண்ணிருப்ப? நான் பண்ணிருந்தா இந்த மாதிரி என்ன பண்ணிருப்பேன்? விட்டுருப்பேன். என்ன விட்டுட்டு இருப்ப? இப்ப என்ன விட்டுட்டு போக சொல்லிட்டு போயிடுவா? சரி என்ன பண்ணு இப்ப சொல்லு. நான் போயிடுவா சொல்லு. நீ இந்த மாதிரிதான் இருப்பேன்னா சொல்லு. நான் போயிடுறேன் சொல்லு. அசு நீ ஹாப்பியா இருந்தா போதும். நான் போறேன்னா போறேன். போதுமா?
ஆனா ப்ராமிஸ் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி எதுனா நடந்துச்சுன்னா அது நான் இது அது எல்லாம் பண்ணி இது பண்ண மாட்டேன். என்ன பண்ணுவேன் தெரியுமா? தெரியும்ல, அதான் சொல்றேன், நான் எங்கன்னா காணாத இடத்துக்கு போயிடுவேன். சரி விடு, அதெல்லாம் பண்ணுவேன். இதுக்கு மேல என்ன பேசுறது எனக்கு தெரியலையே. இது என்ன எவ்வளவு நாளா போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனை? ஒரு நாளா, ரெண்டு நாளா, எத்தனை நாள் இந்த பொண்ணு வீட்டுக்கு நான் நாய் மாதிரி வந்து, இது வரைக்கும் நான் அந்த மாதிரி வந்ததே கிடையாது வெளியில எல்லாம். சரி விடு, அழுவாதவா, சாரி. கைய விடா சு, கைய விடா. என்னதான் பண்ணலாம் இப்போ? எனக்கு தெரியல. எனக்கு எப்படி சிரிப்பு வரும்? அதனால என் சிரி நான் சொல்லிட்டு அன்னைக்கு கூட ரயில்வே ஸ்டேஷன்ல அப்படியே விட்டுட்டு தான் போனான். சரி விடு, போயிட்டேமா, பண்ணாதீங்களா? பண்ண மாட்டேன், சாரி, மன்னிச்சிக்கோ. நான் லவ் யூ. சாரி முகலே, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க தொல்ல தாங்க முடியாது. ரீச்ல எங்க பார்த்தாலும் இவங்க முகம் தான் வரப்போகுது. எப்படிங்க? நானும் என் மேல தப்பு தப்பு பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நான் யோசிச்சு பார்த்தேன், இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேர்ந்தது ஒரு காரணம் வந்து ஒரு பாட்டு தங்கச்சியும் தான், ஓகேவா? அவள் தான் சேர்ந்துருக்கோம். தேங்க்ஸ்மா தங்கச்சி, ஓகேவா? அதுக்கப்புறமா தங்கச்சிலாம் வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி நான் போயிட்டேன். இதுக்கப்புறமா எதுவுமே அந்த மாதிரிலாம் நடக்காது. இதுக்கப்புறமா சேர்ந்த மாதிரி தான் வீடியோலாம் போடுவோம், ஓகேவா? நிறைய வந்து தாங்க முடியாது, ஓகேவா? ப்ராங்க் வீடியோஸ்லாம் போடுவோம், ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. லவ் யூ. சேர்த்து பின்னாடி அமிச்சு விட்டீங்க. ஐயோ, நான் முன்னாடி தான் இருப்பேன், பின்னாடி அமிச்சு விட்டா எப்படிதான்? ஓகே, ஸ்லோ மோஷனா?